ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பலாக்காய் பிரட்டல் பண்ணலாம் செட்டிநாடு ஸ்டைலில். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பலாக்காய், பிஞ்சு பலாக்காய் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பட்டை உங்கள் விருப்பம், வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. பூண்டு வந்து ஒரு 7-8 பல் இருக்குது, சின்ன பல்லுனால 7-8 வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு போதும் பெருசாக இருந்ததுன்னா. தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், அதில் ஒரு பிஞ்ச் கசகசா போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு. இது மூணும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கிடலாம். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதை நல்லா தோல் எடுத்துட்டு நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பலக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த பால் இருக்கும் அது அந்த பலாக்காயில் நமக்கு, அது வந்து கொஞ்சம் நைஃப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நடுவில் ஒரு ஸ்டெம் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. தோலையும் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி அந்த இது உள்ள ஸ்டெம்மையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிச்சு, இதில் வந்து கடலெண்ணெய் போட்டுக்கலாம், ஒரு 1.5-2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம பட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பட்டையும் கொஞ்சம் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் மூணையும் போட்டுருங்க. கொஞ்சம் பாதி வதங்கின உடனே இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். சும்மா அப்படியே போட்டுற வேண்டியதான், நம்ம ஏன்னா ஒரு 2 விசில் குக்கரில் வைக்க போகிறோம் பலாக்காய், அதனால அந்த பூண்டெல்லாம் மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க, தக்காளி வதங்கிட்டு இப்போ இந்த காயை வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா. இது கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும், அதனால தான் நம்ம வந்து இதை குக்கரில் போடுறோம். எவ்வளோ பிஞ்சு காயாக இருந்தாலும் ஒரு 2 விசிலாதான் வைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை வந்து போட்டு கலரிடலாம். கலரிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் போடுறேன், ஒரு 1 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய், அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் சோம்பு கசகசா, அதை நம்ம வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எப்படி குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம். நம்ம சாம்பார் வச்சதுனால நான் குக்கரில் தாளிக்கலை, இனிமேல் தான் குக்கரில் போட போகிறேன். அப்படியே குக்கர்லேயே நீங்கள் தாளிச்சுட்டு அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்க, இந்தளவுக்கு தண்ணி போதும், ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுறோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இது கொஞ்சம் பிரட்டல் மாதிரி இருக்கணும். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இனிமேல் குக்கரில் வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, காரம் வேணால் காரம் போட்டுக்கோங்க. நம்ம போட்டால் காரம் போதுமான அளவு இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் விடலாம். 3 விசில் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பலாக்காய் பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் 3 விசில் வச்சேன், ஆக்சுவலாக கொஞ்சம் வேக பத்தாத மாதிரி இருந்தது, அப்புறம் ஒரு 1 விசில் வச்சேன், 4 விசில் வச்சுருக்க மொத்தம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தோர்ப்பு தன்மை உள்ளது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சீசன்னால எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லாரும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.